வணக்கம், நான் உங்கள் சுமதி கந்தசாமி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுமாஸ் கைமனம்ல நல்ல ஒரு அருமையான ஸ்வீட்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம். நல்ல ஒரு பைனாப்பிள் கேசரி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளான ரெசிபி, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டெலிசியஸா இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் அடி கனமான இந்த மாதிரி கடாயை எடுத்துகிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் 5 பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 15-20 பீஸ் அளவுக்கு நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தா 10 பீஸ் அளவுக்கு நம்ம உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம், இல்லை பாதாம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதே கடாயில் நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ரோஸ்டட் ரவை தான் சேர்க்குறோம். 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வறுத்தெடுத்திங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரவை ஃபுல்லும் தனியாக பிரிஞ்சு வர வரலும் வறுத்திங்கன்னா போதும். இந்த நெய்யில் சேர்ந்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் நம்ம 1 கப் ரவைக்கு நம்ம 2.5 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் கூட குங்குமப்பூ போய் ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாக நீங்கள் சுடுத்தண்ணிலாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விடும்போதே நமக்கு நல்ல கலர் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி ரவையை போடுறப்போ நீங்கள் ஃப்ளேமை லோ ஆக்கிட்டு நல்லா கைவிடாமல் கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக சூப்பராக வரும். இந்த மாதிரி ரவையை சேர்த்துட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறப்போ ரவை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். 1 1/4 பங்கு அளவுக்கு நம்ம ரவை வெந்த வாட்டி நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துனா போதும். இப்போ நல்லா அது கட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ சர்க்கரையோட பங்கு பார்த்தீங்கன்னா 1 பங்கு ரவைக்கு நம்ம 1.5 பங்கு இன்றைக்கி சேர்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களாக இருந்துச்சு அப்படின்னா 1 பங்கு ரவைக்கு நீங்கள் 1.5 பங்கு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல 1 1/4 பங்கு ரவை வெந்த உடனே நம்ம 1.5 பங்கு அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு சர்க்கரை ஃபுல்லும் நல்லா கரைஞ்சி வரவரலும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தோடனே 1/4 கப் அளவுக்கு நம்ம பைனாப்பிள் எடுத்துகிட்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 10-15 துண்டு அளவுக்கு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தா 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு அதில் 1/4 பங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வேண்டிய நெய் ஃபுல்லத்தையும் மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கேசரி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி, அடுத்த பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற நெய் ஃபுல்லத்தையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிளறினீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லும் நல்லா பிரிஞ்சுட்டு கடாயில் கேசரி ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளற கிளறவே உங்களுக்கு ஃபீல் நல்லா தெரியும், அந்த கேசரி ஃபுல்லும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டி வராமல் கேசரி ரெடியாகி வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு அருமையான டெலிசியஸான பைனாப்பிள் கேசரி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.